எனக்கு கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதோ நீங்க நேர்ல வந்து சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன் அவ்வளவுதான். ஏய் வெயிட் வெயிட் வெயிட், ஏன் இப்படி கோபப்படுறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் வீட்ல ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் ஓகே சொன்னேன். பேசணும்னு சொன்னீங்க சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க, எதுக்கு உம்முன்னு இருக்கீங்க? டைம் வேற ஆச்சுடா, மேனேஜர் வேற கத்தி நேர்ப்பாடா. நம்ம போனாலே நீ டைமிங் வந்தால் மேனேஜர் ரெண்டா அவனை கத்த போகிறான். அது இல்லடா மச்சான், நம்ம லேட்டாக வந்தால் மட்டும் எஞ்சி எஞ்சி விடலாம், ஆனால் பொண்ணுங்க லேட்டாக வந்தால் அப்படியே வழிகிறாண்டா அவன். ஏய் லூசே, ஆர் நான் அடிச்சுட்டு வர மாட்டேன். ஆர் அடிச்சுட்டு தான் வந்தேன். ஆ ஆர் நான் இப்படி அடிக்கணும் சனியா, எனக்காக வந்து இருப்பே காலங்காத்தில் வந்துடுறாளு ஓட்ட திறமை தச்சி போமாச்சா. டைம் வேற திட்டுவான், டைம் வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியோ ஒரு நாள் போயிடுச்சு, ஆனால் நாளைக்கு இதே நினச்சா ரொம்ப பயமா இருக்குதுடா மச்சான். உனக்கு இது பிரச்சனை, சரி இறங்கடா. கொல்ல பக்கம் போமாதான் மச்சான், இப்போ எல்லாரும் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன கதை மச்சான்? என்னைக்காந்து நீங்கள் சிஎஸ்கே தான்டா கப்பு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் கப்படி மச்சான், அதெல்லாம் எங்கள் தலை டோனியா ஆச்சிருவார் மச்சான். டோனி ஆச்சிருவாரா? ஆமாம், டோனி தான் டீம்லேயே இல்லையே, அவர் தான் லீட் பண்ணுறாரு மச்சான். என்றைக்காக இருந்தாலும் சென்னை தான்டா கப்பே. ஏ அதெல்லாம் நீ சொல்லாத, நாங்கள் தான் கப்பே ஆட்டத்தில் பார்த்துக்கலாம். ஏ இதே போல் பேசுகிற உன்னை பாதிக்கே இறக்கி விட்டுருவேன். என்னடா அப்படி சொல்கிறேன்? ஆமாம் அமைதியாக வாப்போ. ஏய் சென்னையிலேருந்து சென்னையை பற்றி பேசுகிறா. சென்னையில ஏய் அவங்கவுங்களும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்கடா. சரிப்பா இறக்கி விடுவேன். ஏ இவ்வளோ சிஎஸ்கே வந்தா போல. ஏய் மச்சான் காலையில் பார்த்து அதே முடிஞ்சிட. ஏய் பார்த்து வர மாட்டேன். நான் இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்ப. அப்பா நான் ஆட்டோ டிரைவரா? லெஃப்ட் லைன் ரிப்பீட் ரைட்டில் வர. ஏய் சாவுராக்கி உக்காரா வரா. சரி ஓகே சாரி. ஏய் ஸ்டாண்ட் தட்டுறா, அப்போ தான்டா ஸ்டார்ட் ஆகும். என் உயிரை எடுக்கிறதுக்குனே வராளுங்க. என்ன மச்சான் காலேஜுக்கெலாம் போறியா இல்லையா? இன்னும் ஒரு வாரம் இருக்குடா. ஆமாம் நீ ஆஃபீஸ்லாம் போலியா? சண்டேடா, எவ்வளவு ஆஃபீஸ்லாம் இருக்கும் மச்சான். ஈவினிங் ஃப்ரீயா? நான் எப்பவுமே ஃப்ரீ தான். சரி மேட்ச் ஆட போகலாமா? போகலாமே. ஏய் யாரும் சில்லுறவங்க சவுண்டு கேக்குறா. சரி வா போய் பார்க்கலாம் வா. யார்ரா? ஏமா அறியல உனக்கு, சும்மா நின்று இருக்க காரில் வந்து இடிக்கிறாச்சு. எவ்வாறா சும்மா நிற்கிற காரில் தின்னு விட்டுச்சு? ஏய் அதுவே லூஸ் மாதிரி இருக்குதுடா. ஆமாம் வண்டி கச்சா போதுமே, அவுத்து விட்ட மாடு மாதிரி வந்து எதுனா விட்டுருவீங்களே. ப்ரோ என்ன ப்ரோ இது, நின்று இருக்க வண்டியில் வந்து மோதலாமா? ஒரு அவமான சென்ஸ். விடுமச்சான் விடுமச்சான், அது ஒரு பித்தளை முஞ்சி. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏய் ஸ்கூட்டி என்ன பார்த்தே ரொம்ப நாளாச்சு, அப்பயே நினச்சேன் நீயா தான் இருப்பேன்னு. என்ன இப்போலாம் பைக்கெலாம் இல்லை போல, ஸ்ட்ரெயிட்டாக கார் தானா? அண்ணா உங்கள் அப்பா என்ன பைக் சுரும் வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு வண்டியில் வந்து இடிக்கிறேன். எங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் இது போல் பெரிய பெரிய சந்தெலாம் வந்து ஓட்டாதீங்க சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டாண்ட சின்ன சின்ன சந்து, சின்ன அப்பார்ட்மெண்ட்டு, அது போல் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் பெரிய ரோட்டில் ஓட்டலாம். ஹலோ 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 ஹலோ, நிறுத்துங்க, ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், அப்புறமா அட்வைஸ் பண்ணலாம். அம்மா ஆக்சுவலாக தப்பி ஏமால இல்லைங்க, ஸ்லிப்பாகி விழுந்ததுக்கு அவன் ஓவராக பேசுகிறான். அதுக்காக கண்ட மேலே பழைய போட்டு சுற்ற முடியுமா? மாட்டுவான் அதே மாதிரி மாட்டிக்கிட்டான். உன்னை நம்பி வண்டியை குத்துது நல்லா செஞ்சிடா. டே புறா சாரிடா. டே நீ 10 பைசாக்கு பொறிச்சுன்னு இல்லைடா, எத்தனை தடவோட அவங்ககிட்ட சொல்கிறது பெட்ரோல் போடு பெட்ரோல் போடுன்னு. என்னோட கிளைண்ட் வர கால் பண்ணிகிட்டே இருக்காங்கடா, எப்போ பார்த்தாலும் இதே தான்டா. மச்சா சாரிடா, அம்மரா தான் இருந்தது கூலி வாங்கிட்டேன். நிறுத்து, இதே போல் தயிலி போதான் நாளைக்கு தான் போய் சேருவான். நான் லிஃப்ட் கேட்டாச்சு போகிறேன் சரியா? போகிறது தான் போகிற, லிஃப்ட் கொடுத்து போனேன். என்னவா ஐயோ இவ்வளோ பத்திருக்கீங்க இல்லங்க? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் சோட்றேனா, உங்களை எப்படியாவது பத்திரமா செஞ்சுட்டுருணும். ஓ கடவுளே, இன்னைக்கு என்ன எங்கே போய் தள்ளி விட போகிறாலோ. சரி போகலாங்க. டே எப்படியே கீழே வந்து வர போகிற, எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லி நான் வந்துடுறேன். எங்க எங்கே மாடு வருது மாடு வருது, பார்த்து போங்க பார்த்து போங்க. எங்க ஒழுங்காக ஓட்டுங்க. எங்க
பார்த்துப்போங்க, எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. எனக்கு டைம் வேறு வந்துங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுப்போங்க. ஏங்க கொஞ்சம் ஸ்பீடாக தான் போங்களேன். ஐயோ உங்களுக்காக தான் நாங்கள் 20 போயிட்டுருக்கோம். ஏங்க ரெண்டு கையில் ஓட்டுங்க. ஐயோ சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். உங்களை எவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு வந்து விட்டோம் பார்த்தீங்களா? கிளைண்ட்டு போய் 1 hour ஆச்சுங்க. அச்சோ சாரிங்க, இந்த ஸ்பீடு என் லைஃப்பில் நான் போனதே இல்லை, உங்களுக்காக தான் வந்தேன். ஓ இதெல்லாம் ஒரு ஸ்பீடா? பரவாயில்ல இவ்வளோ பத்திரமா கூட்டு வந்து விட்டீங்க, அதுவே போதும். ஓ பரவாயில்லையே, உங்களுக்கு சிரிக்கலாம் தெரியுமா? சூப்பர் சூப்பர். இதில் என்னங்க இருக்குது, நான் சிரிப்பேங்க. எனிவே தேங்க்ஸ்ங்க. விஷ்வாங்க. ஸ்ரீ. நான் மச்சி ரொம்ப நாள் மீட்டிங் போல. இவன் தாங்க என் ஃப்ரெண்டு ஜெகன். ஓ தெரியுமே, பொம்பளைங்களா 10 கேட்பாரு அவர் தானே. சரி ஓகேங்க, டைம் ஆச்சு நான் கிளம்புறேன். சரி ஓகே பாய், சேஃபாக போங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி நிற்கிறான். செம்ம ஜாலியாக போச்சுங்க. அவனை நான் டோட்டலாக நம்பினேங்க. சரி அவனாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவான்னு நினச்சேன். அப்போ தாங்க கரெக்டாக என் பர்த்டே வந்தது. அன்றைக்கி 12:00 கால் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணுவேன்னு நினச்சேன், பட் அவன் பண்ணலை. சரி 3 கால் பண்ணி விஷ் பண்ணுவேன்னு நினச்சேன், அதுவும் பண்ணலை. அப்புறம் 4 கரெக்டாக அவனாக கால் பண்ணி பீச்சுக்கு வர சொன்னான். தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, அது சொல்ல தான் நேரில் வர சொன்ன உங்களை. ம் சொல்லுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்னோடய ட்ரீம்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ம் ஆஃபீஸில் ப்ராஜெக்டேட்டாக என்னை போட்டிருக்காங்க. நான் கம்பல்சரி ஃபாரின் போய் தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாளில் கிளம்பிடும் நினைக்கிறேன். இதை சொல்ல தான் கூப்பிட்டிங்களா? யோகா ஆக்சுவலி இது என்னோடய ட்ரீம் யோகா. நான் இந்த வாய்ப்புக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் நான் இதை மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்காது யோகா. ஆனால் நான் போய் தான் ஆகணும். இல்லை யோகா, என்னோடய ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அதனால் நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும், ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில். சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன். என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது, ஸோ நான் போகணும். ரொம்ப தேங்க்ஸ் யோகா. 1 சொல்லவே மறந்துட்டேன், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ், இப்பயாச்சும் ஞாபகம் வந்துடும். அவன் கூட சேர்ந்து நான் ரொம்ப தூரம் போகலான்னு நினச்சேன், ஆனால் அவன் என்கிட்ட ரொம்ப தூரம் போகணுன்னு சொல்லிட்டான். அவன் என்னை கடைசியாக லவ் பண்ணனா என்னென்னு தெரியாமலே போயிடுச்சு. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவனுக்கு என்னோட அவனோட கெரியரோட கேஷ் தான் ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. அவன் கிரையில் சம்பாதிச்சது எல்லாமே உங்ககிட்ட இருந்து கொண்டு வந்து குத்தா என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன், செம்ம கோவத்தில் இருக்கேன். அப்போ செருப்பு ரெடியாக வச்சுக்கோங்க. வாட் மீன்? விஷ்வா இஸ் காலிங். வாட், என்ன இது?
பகிரங்கமாக கேட்டுருவேன், என் கண்ணு முன்னாடி நிற்காத. ஹலோ ஹலோ, இல்லைங்க ஒரு சீலுங்க, நான் சொல்கிறது கேளுங்க. ஹலோ ஹலோ, சொல்கிறா. சாரிடா. ஏய், என்ன ஆச்சுன்னு சொல்கிறா. செம்ம சொதப்பல்றா. ஏய் செவ்ரா, நான் பார்த்துக்குறா. அறிவில்ல, ஹார்னட் ஸ்டோர் தெரியாது. நான் ஹார்னட்ச்சுந்தாங்க வந்தேன். ஹார்னா இப்படி அடிக்கணும். நீயா? யோகா யோகா யோகா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யோகா, நீயோ ஒரு நிமிஷம். ஏய் என் கீயை கொடு. ஏய் தயவு செய்து என் கீயை கொடு ப்ளீஸ். தயவு செய்து நான் சொல்கிறது கேளு. ஒரு வாட்டி நான் சொல்கிறது மட்டும் கேளு ப்ளீஸ். அடி வாங்காத மரியாதை, என் சாவியை கொடு. ஒரு வாட்டி நான் சொல்கிறது மட்டும் கேளு. என் மேலே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லியே. ஆனால் அன்றைக்கி நான் பண்ண தப்பு தான். ஆனால் அன்றைக்கி நான் நேரில் பேசும்போது உங்ககிட்ட அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போகலான்னு தான் நினச்சேன். சப்போஸ் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நீ அதை ஓகே சொல்லிட்டேன்னா அப்போ உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, உன்னோட நினைப்பாகவே இருக்கும். அப்போ எப்படி நான் ஒர்க் பண்ணுறது அங்கே? ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு. கடைசியாக நீ அழுததை நான் பார்த்ததுக்கப்புறம், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்னால் நிம்மதியாக கூட தூங்க கூட முடியல. உன்னை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, அவள் என்ன பண்ணுவா? ஆனால் அங்கேருந்து நான் சீக்கிரமாக நான் வந்ததுலாம் தான் நினச்சேன். ஆனால் விசா அது இதுன்னு சொல்லி என்னையே ரொம்ப டென்ஷன் பண்ணி லேட் பண்ணி வர வச்சுட்டாங்க. ஆனால் நான் உனக்கு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் நீ எனக்காக ரெஸ்பான்ஸ் கூட பண்ண யோகா. ஏதாச்சும் பேசி யோகா, எப்படியே அமைதியாக இருந்தால் எப்படி தான் யோகா? ஆனால் நான் உனக்காக தான் ஊர்லேருந்து அப்படியே இங்கே வந்திருக்கேன். இன்னும் நான் வீட்டுக்கு கூட போகல. ஆனால் நீ எப்படி பண்ணுறிய யோகா? நான் உன தேடி தானே வந்திருக்கேன். இங்கே பாரு யோகா, எனக்கு கவிதையே எழுத தெரியாது, பாட்டு பாடி லவ் ப்ரப்போஸும் பண்ண தெரியாது, சரியா? ஸோ சீரியஸாக சொல்கிறேன், ஐ லவ் யூ யோகா. அதனால தான் நான் இங்கே வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எல்லோருக்கிட்டையும் நான் ஃபோன்லேயே பேசிட்டேன் நம்ம லவ்வை பற்றி. என்னது, உங்கள் வீட்டில் பேசிட்டியா? ஆமாம் யோகா, சீரியஸாக பேசிட்டேன் யோகா. நான் என்னால் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது. உங்கள் வீட்லேயும் பேசி எங்கள் வீட்லேயும் பேசி என்னால் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது. இப்போ என்ன, உனக்கு ரோட்டில் முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அவ்வளோதானே? ஆமாம். என்னது, ஆமாவா? ஐ லவ் யூ டி ராஸ்கல்ஸ்.